ಶ್ರೀ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಹೆ ವಗ್ರದುಂಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯ ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಶ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಶ ಗುರುಚುಕ್ರ ಸನಯಪ್ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಃ. உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். 29/9/2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்று வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2 விதி எண் 4 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாற்காலி கனவுகள் நனவாக கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் கனவு நிறைவேறும். அரசியல் கனவு மட்டுமல்ல, ஏற்கனவே அரசியலில் அடிமட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு மேல்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதுனால யோகங்களில் மிகுந்த யோகமாகிய தியாகம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால்ய லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LG. தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல் வாழ்க்கை நல்வாழ்க்கையாய் அமையக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் நன்மைகள் உருவாகும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றங்களும் ஈடுபாடும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால தானமும் தியானமும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CI. சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கசந்த காலங்கள் விலகி வசந்த காலங்கள் உருவாகக்கூடிய வலிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் குடும்பாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். தெய்வ காரியங்களில் ஈடுபாடும் உண்டாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஜாமீன் போடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகாம்பாள். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் வெளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YA. உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பல விதத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வந்து உயர்வு கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இன்றைய நல்ல வலிமையாகவே அமையும். தைரியஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தன வரவுகளும் அதிகரிக்கும். தைரியத்தோடு செயல்பட்டு தன வரவுகளை அதிகரிச்சுக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி தேவி. அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் ராம பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JP. அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கோபத்தையும் வேகத்தையும் தவிர்த்து லாபத்தை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் சேரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடபழனி ஆண்டவர். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NM. கணீர் பேச்சும் பளிர் புன்னகையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தாலும் மாணவர்களுக்கு மன உறுதியும் மீனவர்களுக்கு பண வரவும் கிடைக்கக்கூடிய பாக்கியமான நாளாகவே இன்றைய நாள் அமையுது. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம், ஜென்ம ராசியில் ராசி அதிபதி உச்சம்,
சுகஸ்த அதாவது குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி ஆட்சி, இந்த மாதிரியான அமைப்புகள் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்திராஷ்டமத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி முனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FG. கொள்கை பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டாத நபர்களை விலக்கி வைக்க வேண்டிய விவேகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துரு ஸ்தானாதிபதியுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு இருக்கிறதுனால சகவாசங்கள் அதாவது நட்பு அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின் சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வசிஷ்ட கணபதி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KJ. விடா முயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் அமையுது. உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபாதிபதி உச்சம், ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தைரியஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிள்ளி கிடைக்கும் யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது, அற்புதமான சிறப்பு. அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது, அதைவிட சிறப்பு. ஆக எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VT. வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நுண்ணறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். ஒரு சில பேருக்கு ஆடம்பரமான விலை உயர்ந்த வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வாய்ப்பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ண லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் பூதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VY. அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குருச்சுக்குர யோகம் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லா திருமண வாய்ப்பு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் குங்கும கலர், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DF. வறுமையிலும் பெருமையாக வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியில் முடியும். அதே சமயம் நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் இன்றைய நாளில் கழியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்படிக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TG. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.